இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் டிக்கா எப்படி வீட்லே பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு கௌஷியாஸ் கிச்சன். இப்போது இந்த சிக்கன் டிக்கா பண்ணுறதுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு அதை ஒரு 15 நிமிஷத்துக்கு வெறும் உப்பில் மட்டும் மேரினேட் பண்ணி வச்சுருங்க. இப்போ ரெண்டாவது மேரினேஷன் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர், கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம உப்பில் ஊற வச்சுருக்க சிக்கன் எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விடும், தண்ணியை புழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது கூட வந்து 1 கொடமிளகாவும் 1 வெங்காயமும் இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வெறும் சிக்கன் மட்டும் வச்சு பண்ணிக்கலாம். இப்போது நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் குறைஞ்சது 1/2 மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். முன்னாடி நாளே மேரினேட் பண்ணிங்கன்னா இனி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சிக்கனை கிரில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிரில் பேன் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் பேனை எடுத்து நல்லா வந்து ஹை ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் வந்து நல்லா மேரினேட் ஆகிடுச்சு பாருங்கள். நான் வந்து இந்த டிக்கா பண்ணுறதுக்கு உடன் ஸ்கியூவர்ஸ் யூஸ் பண்ணுறேன். அதனால் 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஸ்டீல் ஸ்கியூவர்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். உட்டன் ஸ்கியூவர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது அந்த ஸ்கியூவர்ஸில் சிக்கன் அப்புறம் கொடமிளகா வெங்காயத்தை வந்து நீங்கள் எந்த ஆர்டரில் வேணுமோ அப்படி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 கொடமிளகா சிக்கன் அப்புறம் 1 வெங்காயம் 1 சிக்கன் 1 கொடமிளகா அந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமாக இருக்கோ அப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஸ்கியூவர்ஸில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிரில் பண்ணிடலாம். கிரில் பேன் நல்லா ஹீட் ஆனோடனே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வந்து பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து ஆவி வர மாதிரி ஹீட் ஆகணும். இப்போ வந்து சிக்கன் டிக்காவை வந்து நீங்கள் பேனில் வச்சுருங்க. பேனில் சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேமை வந்து நீங்கள் மீடியமில் வச்சுக்கோங்க. இது வந்து எல்லா பக்கமும் வந்து நல்லா வந்து கிரில் ஆகணும். ஒரு பக்கமாக வந்து நீங்கள் கிரில் பண்ணிக்கோங்க. 4 பக்கத்தையும் வந்து 3-3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து கிரில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1 பக்கம் நல்லா கிரில் ஆனோடனே அடுத்தடுத்த பக்கத்தை வந்து திருப்பி விட்டு கிரில் பண்ணுங்கள். 3-3 நிமிஷம் வந்து கிரில் பண்ணால் போதும், சிக்கன் வந்து ஈஸியாக சீக்கிரமாக வெந்துடும். மீதம் இருக்கிற அந்த மேரினேஷன் மசாலாவையும் சேர்த்து கிரில் பண்ணிக்கோங்க. அப்போ இன்னும் நல்லா ஜூஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கிரில் ஆனோடனே நம்ம எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், டடா, சூப்பராக நம்ம சிக்கன் டிக்கா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.